வெல்கம் டு ட்ரீம்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்தில் புக் பேக் வினாக்கள் வந்து பார்க்கலாம். எஸ்ஏ எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் 6 பாடத்துக்கான புக் பேக் வினாக்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்படின்னா தான் அதோடைய தொடர்ச்சி வந்து உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். இது வந்து 7வது படம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது குறைந்த நிறையை கொண்டது? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஹீலியம் அணு. ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்த கேள்வி பாருங்கள். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் CO2வின் பருமன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 2.24 லிட்டர். அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 14 கிராம். 5வது கேள்வி. ஒரு AMU என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு கார்பன் 12 அணு நிறையில் 12 பங்கின் நிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். 1 கிராம் கார்பன் 12 ஆனது அவகோற்ற எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. அடுத்து, 1 மோல் ஆக்சிஜன் வாயுவானது அவகோற்ற எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது. அடுத்து, 1 மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகோற்ற எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. அடுத்தது, 1 மோல் எலக்ட்ரான் என்பது 6.023 × 10³ எலக்ட்ரான்களை குறிக்கிறது. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ மற்றும் இ. இது ரெண்டும் தான் வந்து தவறான கூற்றுகள். இது ரெண்டும் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 22.4 லிட்டர். 8வது கேள்வி பாருங்கள். 20 கால்சியம் 40 தனிமத்தின் உட்கருவில் புரோட்டான் எவ்வளோ இருக்கும், நியூட்ரான் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 20 புரோட்டான்களும் 20 நியூட்ரான்களும் இருக்கும். அடுத்த கேள்வி 9வது கேள்வி பாருங்கள். ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 34 கிராம். 10வது கேள்வி பாருங்கள். 1 மோல் எந்த ஒரு பொருளும் டேஷ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, 6.023 × 10³ + 23 ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி பாருங்கள். இருவேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரே நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். அடுத்த கேள்வி. ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக டேஷ் மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னது, செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் வந்து மாற்றலாம். அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் டேஷ் எனப்படும். அந்த அணுவுடைய நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஒப்பு அணு நிறை என்பது டேஷ் எனவும் அழைக்கப்படும். ஒப்பு அணு நிறை என்பது திட்ட அணு எடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஹைட்ரஜனின் சராசரி அணு நிறை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 1.008 AMU. அடுத்து, ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை டேஷ் எனப்படும். ஒத்த அணு மூலக்கூறு. அடுத்து, ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் டேஷ் ஆகும். அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் டேஷ் மில்லிமீட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு 1 மோல் எனப்படும். 22400 மில்லி லிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு 1 மோல் எனப்படும்.
அடுத்து 10வது கேள்வி, பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 4. பொறுத்துக, இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், அதன் அடிப்படையில் நீங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மோல்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. ஆக்சிஜனுடைய மோல்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஆன்சர் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மோல்களின் எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தெரியணும். மோல்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு நிறை டிவைடட் பை அணு நிறை அல்லது மூலக்கூறு நிறை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை எழுதலாம். இப்போ மோல்களின் எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் மோல்களின் எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு வந்து நிறை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8, இங்கே கொடுத்துருக்காங்களே 8 கிராம் நிறை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஜனுடைய அணு நிறை அல்லது மூலக்கூறு நிறை என்ன அப்படின்னா 32. இதை ரெண்டுத்தையும் அடித்தோம் அப்படின்னா 0.25 சொல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதுக்கான ஆன்சர் 0.25. இது வந்து 1. இதை வந்து நீங்கள் இதே மாதிரி மோல்களின் எண்ணிக்கையும் நிறை எண் அணு எண் வந்து கண்டுபிடிச்சி சரியான விடையை பொருத்தி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சரியா தவறா. ஃபஸ்ட்டு சரியா தவறா ஃபஸ்ட்டு பாருங்கள், இரு தனிமங்கள் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும். இது வந்து சரியா தவறான்னு பார்த்தோம் அப்படின்னா சரி. அடுத்து மந்த வாயுக்கள் அனைத்தும் ஈரணு மூலக்கூறுகள் ஆகும். இது வந்து தவறு. ஏன் அப்படின்னா மந்த வாயுக்கள் அனைத்தும் ஓரணு மூலக்கூறு, ஓகேங்களா? அடுத்து வந்து தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அலகு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சரியாக தவறான்னு பார்த்தோம்னா தவறு. தனிமங்களின் கிராம் அணுநிறைக்கு அலகு வந்து உண்டு. அந்த அலகு என்ன அப்படின்னா கிராம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அலகு. அடுத்து 4வது பாருங்கள், ஒரு மோல் தங்கம் மற்றும் ஒரு மோல் வெள்ளி ஆகியவை ஒரே எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டிருக்கும். இது வந்து சரியாக தவறான்னு பார்த்தோம்னா சரி. அடுத்து வந்து CO2-இன் மோலார் நிறை வந்து 42 கிராம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தவறு. இதுக்கான சரியான விடை 44 கிராம். கூற்று ஏ பாருங்க, அலுமினியத்தின் அணு நிறை 27. காரணம், ஒரு அலுமினியம் அணுவின் நிறையானது 12 1/2 கார்பன் 12 நிறையை விட 27 மடங்கு அதிகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சரி, அதாவது கூற்று ஏ வந்து சரி, அலுமினியத்தின் அணு நிறை 27 அப்படிங்கிறது சரியானது. ஆனால் இந்த பி அப்படிங்கிறது இதுக்கான சரியான விளக்கம் கிடையாது. இந்த காரணம் அப்படிங்கிறது இதுக்கான சரியான விளக்கம் கிடையாது. ஆனால் கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரி. 2வது கூற்று பாருங்கள், குளோரின் ஒப்பு மூலக்கூறு நிறை 35.5 AMU. இது வந்து சரியானு பார்த்தோம்னா கண்டிப்பாக தவறு. அடுத்தது காரணம் பாருங்கள், குளோரின் ஐசோடோப்புகள் இயற்கையில் சம அளவில் கிடைப்பதில்லை. இது வந்து சரி, சரிங்களா? அடுத்து 8வது பாடம், தனிமங்களின் ஆவர்தான வகைப்பாடு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், ஆவர்தான அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்கள் வந்து 7, தொகுதிகள் வந்து 18. அடுத்த கேள்வி, நவீன ஆவர்தான விதியின் அடிப்படை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணு எண் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து 3வது கேள்வி, ஹேலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 17வது தொகுதி. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள், டேஷ் என்பது ஆவர்தான பண்பு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் கவர் தன்மை. அடுத்து 5வது கேள்வி பாருங்கள், துருவின் வாய்ப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா Fe2O3XH2O. இதான் வந்து சரியான விடை. 6வது கேள்வி பாருங்கள், அலுமினோ வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கியாக வந்து செயல்படுது. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள், மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். நாகமுலாம் பூசுதல். 8வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஹீலியம். 9வது கேள்வி பாருங்கள், நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் 0 ஆக காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. 10வது கேள்வி, ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து HG. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி பாருங்கள், ஒரு மூலக்கூறில்
இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7 மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஷ் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அயனித்தன்மை. அயனித்தன்மை. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள், நவீன ஆவர்தான அட்டவணையின் அடிப்படை டேஷ் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அணு எண், முன்னையே பார்த்தது தான். அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள், தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆறாவது வரிசை. அடுத்து Cl2 மூலக்கூறில் உள்ள Cl குளோரின் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 ஆம்பியர் எனில் Cl அணுவின் ஆரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 0.99 ஆம்பியர். அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள், A- A+ மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய உருவ அளவு உள்ளது, என்ன அப்படின்னா A+. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள், நவீன ஆவர்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோஸ்லே, ஹென்றி மோஸ்லே, H. மோஸ்லேன்னு எழுதுற பாருங்க, மோஸ்லே. அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்கள், அயனி ஆரம் தொடரில் குறைகிறதா அதிகரிக்கிறதான்னு கேட்டிருக்காங்க, குறைகிறது. அடுத்து எட்டாவது கேள்வி, டேஷ் மற்றும் டேஷ் ஆனது உள் எடை தனிமங்கள் எனப்படும், இது என்னன்னா லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு. லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு வந்து உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அலுமினியத்தின் முக்கிய தாது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாக்சைட் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து வந்து துருவின் வேதிப்பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடு. பொறுத்துக, முலாம் பூசுதல். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா துத்தநாகம் பூசுதல். இப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து காற்றில்லா வறுத்தல். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு. அடுத்து வந்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா அலுமினோ வெப்ப ஒடுக்க வினை. அடுத்து வந்து பற்குழி அடைத்தல், வந்து சில்வர்டின் ரசக்கலை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து 18 தொகுதி தனிமங்கள் வந்து மந்த வாயுக்கள். அடுத்து வந்து சரியா தவறா கேள்வி பாருங்க, மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணுநிறையை சார்ந்தது, சரியானு பார்த்தோம்னா தவறு. ஏன் அப்படின்னா அணு எண்ணை சார்ந்தது, அணு நிறை கிடையாது, அணு எண்ணை சார்ந்தது. அடுத்து இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்லுகையில் அயனி ஆரம்பமானது தொடரில் அதிகரிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க, தவறு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இது வந்து தொடரில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தவறு, குறையும், தொடரில் குறையும். அடுத்து கேள்வி, எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாம், இது வந்து சரியான விடை. அடுத்து வந்து அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறமே, இது வந்து கண்டிப்பாக தவறானது. அதாவது அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் போல உருவாக்க பயன்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து வெள்ளியை போல நிறம் கிடையாது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சிறந்த கடத்தி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஐந்தாவது, உலோக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவையாகும், இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தவறு. உலோக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவையாகும்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து கண்டிப்பாக தவறு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இது வந்து பலபடித்தான கலவை கிடையாது, ஒரு படித்தான கலவை, இதுதான் வந்து சரியானது. கூற்று காரணம் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், HF மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரணம் பாருங்கள், H-க்கும் F-க்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.9 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கூற்று வந்து தவறு, இது வந்து தவறு, கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி. இது சரியானது என்ன அப்படின்னா இது அயனி பிணைப்புடைய சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும், சகப்பிணைப்பு. ஓகேங்களா, இரண்டாவது கூற்று பாருங்கள், மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது, இது வந்து சரி. காரணம் மெக்னீசியம் இரும்பை விட வினைபுரியும் தன்மை மிக்கது, இது வந்து இதுவும் சரி. இது வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது, சரியான விளக்கம் சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். அடுத்து வந்து மூணாவது கூற்று, சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது கூற்று. காரணம் பாருங்க, தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இது வந்து சரி, கூற்று சரி, காரணமும் சரி, ஆனால் காரணம்
கூற்றை சரியாக விவரிக்கவில்லை. கூற்றை சரியாக விளக்கவில்லை. இதுதான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரெண்டு பாடத்துக்கு, அதாவது ஆறாவது ஏழாவது பாடம் எட்டாவது பாடத்துக்கான புக் பேக் வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ஒன்பதாவது பாடம் பத்தாவது பாடத்துக்கான புக் பேக் வினாக்கள் வந்து பார்க்கலாம். நன்றி.